श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्तायतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. स्वामी தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் அத்தியுதமான சன்னிவேசத்தை நாம் அனுபவிச்சுருக்கோம். அதுவும் 10வது அங்கத்தில் விஷ்ணு பக்தியும் பகவத் சங்கல்பம் எம்பெருமானுடைய சங்கல்பம் இவா ரெண்டு பேருடைய ஒரு உரையாடல் இதை நாம் இப்போ கேட்டுருக்கோம். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்லி சொன்னார். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறார். சொல்லிக்கச்சே விஷ்ணு பக்தியை பார்த்து பெருமாளுடைய சங்கல்பம் சொல்கிறான். சங்கல்பனுடைய எண்ணம் என்னென்ன, ஒன்னால் தான்மா புருஷனுக்கு இவ்வளவு சிறப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு, இத்தனாள் வரைக்கும் மகாமோகனுடைய மாயையில் அதில் வந்து என்ன பண்ணுறது என்னதுன்னு தெரியாத விபரீதத்தில் இருந்திருந்தவன் இப்போ விஷ்ணு பக்தி ஒன்று விஷ்ணு பக்தியினால் ஏற்பட்டு அந்த மாயிலேருந்து மீண்டு வந்திருக்கான். இப்போ மோட்சத்துக்கு போகிறதுக்கு சித்தமாக இருந்துருக்கான். புருஷன் ஜீவன், இங்கே புருஷன் சொல்கிறதுனால ஜீவனை சொல்கிறது, இப்படிப்பட்ட சன்னிவேசத்தை ஏற்படுத்தினது நீதா என்று ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ணச்சே. அப்போ விஷ்ணு பக்தி சொல்கிற, என்ன போய் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க, நான் என்ன பெருசாக பண்ணிட்டேன், நான் ஒன்றுமே பண்ணலை, இது நடந்ததுக்கு மொத்தம் காரணம் எம்பெருமானுடைய தயையும் எம்பெருமானும் தான் காரணமே தவிர நான் எந்த விதத்தில் காரணமாக இருப்பேன்னு தெரியலையே, என்ன போய் நீ அனாவசியமாக ஸ்தோத்திரம் பண்ணுறீங்கன்னு விஷ்ணு பக்தி சொல்கிற. அப்படி சொல்லிட்டு அதுக்கு ஒரு பரம்பரையாக ஒரு காரணம் சொல்கிற. இப்போ விவேகம் விஷ்ணு பக்தியினால் வரக்கூடியது என்னன்னாக்க, விவேகம் வரும். விவேகம் வந்ததுன்னா எது நல்லது எது கெட்டதுன்றதெல்லாம் தெரிகிறது. விவேகம் வந்த பிற்பாடு எம்பெருமானுடைய நைசர்கிகம், எம்பெருமானுடைய தயன்றது இருக்க இயல்பாக இருக்கக்கூடியது, சுவாபாவிகமாக இருக்கிறது. நமக்கெல்லாம் கூட தய வரும். எப்போ வரும், ஒரு காரணத்தை முன்னிட்டு கதாச்சித்து எப்பயான சில சமயங்களில் சத்வோன்மேஷம், நம்மளுடைய சத்துவகுணத்தினுடைய மேம்பாடு ஏற்பட்டதுன்னாக்கா அப்போ தய வரும். நம்ம பசங்க என்று இருந்துமானாக்கா அப்போ தய வரும். நமக்கு உபகாரம் பண்ணினவா அவளுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு சொல்லி சொன்னோமானாக்கா அப்போ தய வரும், அவ விஷயத்தில் தய வரும். எல்லா விஷயத்துலையும் எல்லா சமயத்துலேயும் நமக்கு தய வரும்ன்றது கிடையவே கிடையாது. ஆனால் ஈஸ்வரனுடைய தய, பெருமாளுடைய தய இப்படிப்பட்டது அல்ல. எல்லா சமயத்திலையும் எல்லார் விஷயத்திலையும் நிசர்க்கம், அதாவது இயல்பாகவே இருந்துருக்கு. அவன் என்னை கை கூப்பினா, என்னை ஒரு 10 வாட்டி சேவிச்சான், நிச்சயம் நிச்சயம் என்னை வந்து சேவிச்சுட்டுருக்கான், நிச்சயம் புராணங்களை வாசிச்சுட்டுருக்கான், என்னிடத்துல பக்தியோட இருந்துட்டுருக்கான்னு இதெல்லாம் அவர் எதையுமே பார்க்கலை. இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவராக தான் இருந்துட்டு எல்லார் விஷயத்திலையும் பெருமாள் தயையோடு இருந்துட்டுருக்கார். அந்த தயைய அந்த அனுகிரகத்தை பெறுவதற்கு நாம் அவர் கொடுக்குறேன்னா கூட வாங்கிக்க மாட்டேன்றோம். அதுதான் நம்மள்ட இருக்கக்கூடிய ஒரு பாப விசேஷத்தினால செய்கிற ஒரு செயல் இது. அப்போ அந்த பெருமாளுடைய தயை தான் இவனை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. அப்போ பெருமாளுடைய தயைன்னு சொன்னோம்னாக்க தயையும் தயாதீனமாக பெருமாள் இருக்க, பெருமாள் அதீனமாக தயை இருந்துருக்கார். தயைய குணம்னு எடுத்துட்டோம்னாக்க அது திரவியத்தை ஆசிரியச்சு தான் குணம் இருக்கும். ஆகையால் பெருமாளை ஆசிரியச்சு தான் தயாதேவி இருக்கா, தயாதேவியை ஆசிரியச்சு தான் பெருமாளும் இருந்துட்டுருக்கு. ஏன்னா ஒருத்தன் நல்லவன் கெட்டவன் சொல்கிறது அவனிடத்தில் இருக்கிற குணத்தை கொண்டு தானே சொல்ல போகிறோம். அந்த மாதிரி இப்படி அவர்கள் ரெண்டு பேர் தான் காரணமாக இருந்துட்டுருக்கா. அதை விட்டுட்டு என்ன போய் நீ சொல்கிற, என்ன ஸ்தோத்திரம் பண்ணுற, நான் என்ன இருக்கு என்று சொல்கிற. அதுக்கு மேலே ஒரு விஷயமும் சொன்னேன். லோகத்தில் வந்து பார்த்தோம்னாக்க எல்லாரும் ஏகமாக சொல்லிட்டு இருக்கலாம், நான் ரொம்ப வைராக்கியத்தோடு இருந்துட்டுருக்கேன் என்று சொல்லலாம்.
ஆனா அந்த காரியம்னு வரச்சே அவாவா மனைவி அவாவா மக்கள் அவாவாளுடைய பசங்க அப்படின்னு சொன்னோம்னா எப்பேற்பட்ட வேதாந்திக்கும் அந்த பந்தத்துல இருந்து வெளியில வருதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அத மீறி வரான்னு சொன்னாள்னாக்கா அவதான் உண்மையான வேதாந்தி. அப்ப என்ன பண்றோம் நம்ம, அந்த மனைவின்றது ஒரு அபிமானம், நம்ம மனைவி காரியம் பண்ணாக்கா நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும். இதே மாதிரி இன்னொருத்தர் காரியம் பண்ணமானாக்கா அவளும் அப்படித்தானே அவளும் கஷ்டப்படுறாள்னு அப்ப புத்தி அப்ப நமக்கு தோணாது. ஏன்னா நம்ம மனைவின்ற இருக்கக்கூடிய ஒரு அபிமானம். அதே மாதிரிதான் நம்ம பசங்க வேலை செய்யா ஐயோ பசங்க கஷ்டப்படுறதுன்னு தோணும், ஆனா இன்னொருத்தர் வேலை செய்யாக்க அந்த கஷ்டம் வராது, அது தோணாது. இது தோணாததுக்கு காரணம் நம்ம பையன்ற ஒரு அபிமானம். இப்படித்தானே ஒவ்வொன்றும் லோகத்துல இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கச்சே இதுல இருந்து எப்படி வெளியில வருது, ரொம்ப கஷ்டமாச்சே. இப்படி இருக்க வரச்சே ஆனா அந்த மாதிரி சன்னிவேசத்துலதான் பெருமாள் நமக்கு நிசர்க சுகிருத்தாக இருந்துட்டு இருக்கார், இயல்பாகவே சுகிருத்தாக இருந்துட்டு இருக்கார். தன்னுடைய தயையினால இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய ஒரு பற்றுன்றது இருக்க இதுல இருந்து வெளியில வர்றதுக்காக அவர் நம்மள பாக்குற. ஆகையால நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா ஒண்ணும் பண்ண வேண்டாம். நமக்கு நம்ம மக்களிடத்துல இப்ப இன்னைக்கு உபன்யாசம் கேட்கிறோம், உபன்யாசம் கேட்ட மாத்திரத்தினாலேயோ இல்ல சொன்ன மாத்திரத்தினாலேயோ நம்ம குழந்தை நம்ம அம்மா கணவன் மனைவி இப்படின்லாம் இருக்கிற ஒரு சம்சார பந்தம் நமக்கு போயிட்டு தானே போகல. ஆனா நம்மள்ட ஒரு பிரிய தோஷம் இருந்துட்டு இருக்கு. நாம தான் ரட்சணம் பண்றோம், நாம தான் ரட்சணம் பண்றோம்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். எல்லாம் ஊர்ல இருக்கிறவா எல்லாரையும் ரட்சிக்கிற மாதிரி நம்ம குழந்தையும் பெருமாள் ரட்சிப்பேன்ற ஒரு விசுவாசம் இல்லை. இதுதான் நம்மள்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய தோஷம். எல்லாம் எவ்வளவு உபன்யாசம் கேட்கிறோம், எவ்வளவு உபன்யாசம் பண்றோம், வேதாந்தம் வாசிக்கிறோம், எல்லாம் பண்றோம். அங்க பண்ணச்சே இப்ப எம்பெருமான் இடத்துல பரத்தை சமர்ப்பிச்சுட்டேன், நம்ம பசங்களுக்கு எது நல்லதோ அது நல்லதோ அவர் பண்ண போறே. என்னால நான் வந்து ஒரே நாள்ல நம்ம பையன்னு இருக்கான், நம்ம பையனோ கணவனோ மனைவின்னு இருக்காள், அவள்கிட்ட இருந்து எல்லா பந்தத்தையும் விட்டுட்டு நான் வந்துட்டேன்லாம் நான் சொல்ல விரும்பல நான். ஏன்னா அது சர்வாத்மனா இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் பிராகிருத்தமான ஒரு நிலையில நாம் இருக்கச்சே எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன்னு எல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. அப்படி இருந்துட்டு இருக்கச்சே பிராக்டிக்கலா இருக்கச்சே நாம என்ன பண்றோம், எல்லாம் கேட்கறோம். பெருமாளிடத்தை பரத்தை சமர்ப்பிச்சுட்டா அவர் பார்த்துக்கிறேன், நாம என்னத்துக்கு விசாரப்படுறதுன்னு நாம சொல்றோம், ஆனா செய்ய மாட்டேன்றோம். என்னைக்கு வந்து அந்த புத்தி நமக்கு வருதோ, நாம ஒன்னும் பண்ணல, பெருமாள் தான் நம்மளை ரட்சிக்கிற மாதிரி நம்ம சேர்ந்தவாளையும் அவர் தான் ரட்சிக்கிறேர், அப்படி ரட்சிக்கச்சே நாம என்ன பண்றதுக்கு இருக்குன்ற ஒரு புத்தி என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் நாம மோட்சத்துக்கு போறதுக்கு தகுதி படைத்தவர்களாக ஆகிறோன்றது சொல்றோம். நிசர்க சுஹிருதி பிரபவு நிஹித குப்தி பாரஹா புமானு உபஸ்திதம் உபஸ்திதம் ஹிதம் அசேஷம் உத்வீக்ஷதே. நல்லதோ கெட்டதோ எது வரணுமோ அது வரப்போறது, அதை விட்டுட்டு நீ என்னத்துக்கோசரம் இப்படி வேதனை படுறேன். ஆழ்வான் வரதராஜ ஸ்தோகத்துல கடைசியில சொல்கிற தொயி நிஹித பரோஸ்மி சோகம், தொயி நிஹித பரோஸ்மி சோகம், உன்னிடத்துல நான் பரத்தை சமர்ப்பிச்சுட்டேன். பிரியம் இதரது, பிரியம் இதரது அப்பிரியம்ன்ற வார்த்தையே அவர் சொல்லல, அதாபி எத்யத்துன்னு இது நான் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கலாம், இல்ல இதை காட்டிலும் மாறுபட்டதாக இருக்கும்னாக்க எனக்கு அப்பிரியமானதுன்னு அர்த்தம். எது பிரியமாக இருக்கிறதோ அப்பிரியமாக வரதோ எது வரதோ வரத வரபடி அனுபவிக்கிறது தான் யுக்தம், அதுதான் யுக்தம்னு என்னுடைய மனசு சொல்றது. ஏன்னா தொய் நிஹித பரோஸ்மி சோகம், உம்மிடத்துல என்னுடைய பரத்தை நான் சமர்ப்பிச்சுட்டேன், அந்த சேவப்பெருமானிடத்துலயும் பரத்தை சமர்ப்பிச்சாய் போச்சுன்னாக்கா அப்புறம் நாம என்னத்துக்கு விசாரப்படணும், எது நல்லது கெட்டதுன்ற பேரே நாம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பெருமாள் பண்றதெல்லாம் நமக்கு நல்லதுதான்றதுதான் சொல்றோம். அதுல அங்க ஹிதம் அஹிதம்ன்ற வார்த்தைய ஆழ்வான் சொல்லல, ஒவ்வொரு இதுலயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. பிரியம் இதரத்துன்னு தான் சொல்றேன். இதுக்கு காரணம் என்னன்னா ஹிதம்ன்ற வார்த்தை இருக்க
அது ஹிதமா இருக்கிறதெல்லாம் பிரியமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கசப்பு மருந்து வைத்தியம் உடம்பு சரியில்லை, இதுக்கு கசப்பு மருந்து சாப்பிட்டாதான் இந்த ரோகம் நிவர்த்தி ஆகும்னு சொல்லி சொன்னோம்னாக்க கசப்பு மருந்தை சாப்பிட்றோம், அது என்ன பிரியமா இருக்குமான்னா கசப்பு கஷாயம் சாப்பிட்றது பிரியமா இருக்குமான்னா இருக்காது, ஆனா அது ஹிதமா இருந்துட்டு இருக்கும். இப்ப இங்க ஹிதம் அஹிதம்ன்ற வார்த்தையே சொல்லல, பெருமாள் நமக்கு பண்றது எல்லாமே ஹிதம்தான். உன் திருஷ்டியில அது பிரியமா இருந்தா இருந்துட்டு போட்டோம், இல்ல அப்பிரியமா இருந்தா இருந்துட்டு போட்டோம். பிரியம்னா பிடிச்சதுன்னு அர்த்தம். இது இனிப்பு மருந்தா கொடுத்தோம்னாக்க நல்ல தேனையே நிச்சயம் குறைச்சு சாப்பிடு என்ன சொன்னோம்னாக்கா பசங்க முதற்கொண்டு கார்த்தலாப்பா எனக்கு மருந்து கொடுக்கலையேன்னு கேட்கும், ஏன்னா தேன் சாப்பிட்றதுல ஒரு ஆசை அதுக்கு. இப்போ அது பிரியமா இருக்கு, இதரத்து அது விரும்பாததாக இருந்தாலும் கூட பெருமாள் பண்றது எல்லாமே நமக்கு ஹிதமாக தான் போயிட்டு அப்படிதான்ல, அது பிரியம் அல்லது இதரத்துன்னு சொல்லச்சு ரெண்டுமே ஹித்தம்தான். அப்பிரியமா இருந்தாலும் கூட நாம விரும்பாததாக இருந்தாலும் கூட அது ஹிதம்தான். இப்ப இந்த ஹிதத்தை எப்படி கொடுக்குறாரோ அப்படியே நாம அதை அனுபவிக்கிறது தான், அது அனுபவனமே உச்சிதம், அதை அனுபவிக்கிறது தான் உச்சிதமாக இருந்துட்டு இருக்கு. இது சத்தியமான விஷயம், இது யாருக்குமே இந்த அளவு விவேகம் வந்துடுத்துன்னா போறோம், இதுக்கு மேல யாரும் நம்ம எதிர்பார்க்கல. இந்த சம்சாரத்துல இருக்கச்சே வந்திருக்கு. ஆனா தொய் நிகித பரோஸ்மி சோகம்னு ஒன்னிடத்துல நான் பரத்தை சமர்ப்பிச்சுட்டேன், நான் அப்படி அப்படியே அங்கீகரிக்கிறது தான் எனக்கு ஹிதம்னு சொன்னேன். இங்கேயும் சுவாமி சாய்க்கிற நிசர்க சுகிருதி பிரபவம் நிகித குப்தி பார புமானு உபஸ்திதம் உபஸ்திதம் ஹிதம் அசேஷம் உத்வீக்ஷதே. எங்கேயோ பார்த்தோம்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு லிங்க் வரும், அதுதான் இங்க சுவாரஸ்யம். பிரியம் இதரது அதாபி எத்யதான்னு சொல்லச்சு வெறும் பொதுவாக தான் அவர் சொல்லிட்டு போனார். உபஸ்திதம் உபஸ்திதம், அங்க உபஸ்திதம் உபஸ்திதம்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னாக்க நடக்க வேண்டியது எதுவோ அது நடக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ அது பிரியமா இருந்தாலும் சரி அப்பிரியமா இருந்தாலும் சரி இது எதுவா இருந்தாலும் ஹிதம்ன்ற வார்த்தையை போட்டார். அதான் இந்த இடத்துல அந்த ஆழ்வானுடைய திருவள்ளத்தை தேசிகன் வெளியில காண்பிக்கிறேன். அப்போ பெருமாள் பண்றது எல்லாமே ஹிதம்தான். ஹிதமசேஷம் உத்வீக்ஷதே, நான் அதையே நான் எதிர்நோக்கி இருக்கேன், நான் வேற எதையும் நான் எதிர்நோக்கி இல்லை, இதுதான் எனக்கு வேணும்னு நான் எதிர்நோக்கி இருந்துட்டு இருக்கேன்னு சொல்றேன். அத பரந்து பவன் நிவிஷ்டமே பவ்யம் அவதாரயாமி என்று சொன்னார். இது வரைக்கும் போன வாட்டி நாம பார்த்தோம். இனிமே எம்பெருமானுக்கு அதீனம், நமக்கு வரப்போற மங்களம் எல்லாம் எம்பெருமானுக்கு அதீனமானதுன்ற நான் முடிவு எடுத்துட்டேன், அதுதான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அப்ப சங்கல்பம் சொல்றேன், எதிக நீ சொல்றது எல்லாம் வாஸ்தவம் தான், நானும் அதை பிரத்யட்சமா பார்த்திருக்கேன், இப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா, யாரெல்லாம் வேதாந்திகளாக இருந்துட்டு இருக்கிறவா மகான்கள்லாம் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கா. பகவத் சங்கல்பம் எப்படி யாருக்கு என்ன கொடுக்குறாளோ கொடுக்கறத அப்படியே ஏத்துக்கிறதுன்றது இருக்க அந்த நிலைக்கு எல்லாரும் வந்திருக்கா, இதுதான் வாஸ்தவம்னு சொல்ற. துரித ஜலதி த்வீப பிராயே சுகே விகத ஸ்பிருஹா புருஷ விஷயே யத்வம் ப்ரூஷே புரஸ்கிருத கௌரவம் ஹிததமதயா துர்லங்கேஸ்மின்னே கிரியா பரமுத்தரம் ததபி கிமபி பிரத்யுக்தம் நஹ பிரதீக்ஷணமர்ஹதி. சங்கல்பம் சொல்ற, நான் என்னமோ பார்த்திருக்கேன்னு சொன்னேரு, நீர் என்ன பார்த்திருக்க? தான் பார்த்தத சொல்லி சொல்ற. துரித ஜலதி த்வீப பிராயே சுகே விகத ஸ்பிருஹா, இந்த சம்சாரம் இருந்துருக்க இது பெரிய சமுத்திரம், இது துரிதம்னா பாபம், இது பாப கடலாக இருந்துருக்கு. இந்த பாபக்கடல் நடுவுல இது நடுவுல ஒரு சின்ன திட்டு இருக்கு, தீவு இருக்கு, அந்த நீந்தின்றக்கு நடுவுல எங்க இடம் இருக்கு என்ன தெரியலன்னு அல்லாடின்னு இருக்கிறவாளுக்கு நடுவுல ஒரு நல்ல திட்டு கணக்கு கிடைச்சதுன்னாக்க தீவு கிடைச்சி அதுல சுகமா இருக்கிற ஒரு நிலை ஒண்ணு வந்ததுன்னாக்க அதை எல்லாரும் ஆசைப்படுவா, அதை விரும்புவா. சுகே அதுதான் சுகம். இப்போ இந்த சுகமும் கூட துக்கம்தான்றது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்காக தான் இந்த இடத்துல
துரித ஜலதி த்வீப பிராயேன்னு சொல்லி சொல்றாரு. சுகம்ன்றது துக்கம் மூலமாக இருந்துட்டு இருக்கு, துக்கோதர்க்கம் துக்கத்தை மேலும் விளைவிப்பதாக இருந்துட்டு இருக்கு, இவைகளோட சேர்ந்து இருக்கிறதுனால உபயதோ துக்கம். அதாவது இது பின்னாடியும் துக்கம் முன்னாடியும் துக்கம், நடுவாந்தரத்துல சுகம் இருக்குன்றது அர்த்தம். சின்ன விஷயம், எங்கெங்கயோ போய் நாம நம்மளுடைய சொந்த இடத்தை விட்டுட்டு தேச விதேசங்கள்ல போய் பணம் சம்பாதிக்கணும், என்னத்துக்காக நம்ம போறோம்? நம்ம தெரியல, எல்லார் மனசுலயும் அவ்வளோ யோசனை பண்ணி பார்ப்போமே. தெரியல, என்ன கூட தான் நான் கேட்கறேன், நான் கூட தான் ஊரை விட்டுட்டு பட்டணத்துல வந்திருக்கேன், ஏன் நான் நாவல் பக்கத்திலேயே இருக்கக்கூடாதா? அங்கிருந்தா பெருமாள் நமக்கு படி இழக்க மாட்டேரா? சேகாத்வலேசனையனே கைவாத்தி பாரகான்னு சொல்லியிருக்கு, இவ்வளவு தூரம் கொண்டு வந்தவர் இன்னும் கொஞ்ச நாள் என்ன விட மாட்டேரா? நான் என்னத்துக்கு இங்க வரணும்? இல்ல இன்னும் எங்கெங்கயோ இருந்துட்டு இருக்கோம். இப்படி இப்ப காஞ்சிபுரத்துல பெருமாள் திருவடி வாரத்துல உட்காந்துட்டு இப்ப உங்களோட பேசிட்டு இருக்கேன், இந்த சன்னிவேசத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும்னு ஒரு ஆசை வருது, இதெல்லாம் என்னத்துக்கோசரம் வருது முதல்ல பார்க்கணும். நாம ஏதோ நினைச்சுட்டு இருக்கோம் இங்க துக்கமாக இருந்துட்டு இருக்கு, இன்னொரு இடத்துக்கு போனா அது ஒரு சுகம் வருதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அந்த சுகம் வரணும்னு சொன்னோம்னா எவ்வளவு கஷ்டப்பட்டா எவ்வளவு துக்கப்பட்டா அந்த சுகம் வரும்ன்றத பாருங்க. எத்தனை நாள் பசங்கள்லாம் வந்து விதேசத்துல போய் பணம் சம்பாதிக்கிறான் பணம் சம்பாதிக்கிறான்னு இங்க இருக்கிறவா எத்தையோ சொல்லிட்டு இருக்கா, அவன் ராத்திரி பகலாம் எவ்வளவு நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், அந்த ஊர்ல போயும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்றது அவளுக்கு தான் தெரியும். அத்தோட முடிஞ்சு போச்சா அவளுக்கு? இன்னும் கஷ்டப்பட்டுன்னு இருக்கா. இப்ப இது எல்லாத்த நடுவுல இருக்கச்சே நாம என்னமோ நினைக்கிறோம், இந்த ஊர்ல இல்லாத காலம் வேற ஒரு சுகம் ஏதோ ஒரு சுகம் இருக்கிறதா நாம நினைக்கிறோம். இந்த சுகம்ன்றது துரித ஜலதி த்வீப பிராயம், இந்த துக்கமாகிற ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்தின் நடுவுல ஒரு குட்டி குட்டியா ஒரு தீவு இருக்கு, அந்த தீவுல நாம உட்காணன் இருக்கோம் அவ்வளவுதான். சுகே விகத ஸ்பிருஹா புருஷ விஷயேயத்வம் ப்ரூஷே புரஸ்கிருத கௌரவம். இப்ப ஒரு விஷயம் சொல்றேன் நானு, இப்ப அந்த புருஷ அவன் ஆசைப்படல, இந்த சுகத்தை ஒரு நடுவுல இருந்துட்டு இருக்கு, ஒரு தீவு இருந்துட்டு இருக்கு, தீவுல எல்லா சௌகரியமும் இருந்துட்டு இருக்குன்னு அந்த தீவுலயே இருக்கணும்னு நினைக்கல, அதையும் தாண்டி சமுதிரத்தையும் தாண்டி அந்த சம்சாரார்ணவத்தை தாண்டி பகவத் கட்டாட்சமாகிற ஒரு கட்டாட்சம், ஒரு தனக்கு ஒரு நன்மை ஏற்பட்டு பகவத் கைங்கரியத்தை. அப்போ புருஷ விஷயே யத் புருஷே, நீ என்ன சொல்றியோ, ஹிததமயா துர்லங்கேஸ்மின் கிரியா பரமுத்தரம் ததபி கிமபி பிரத்யுக்தம் நஹா, ததபி கிமபி பிரத்யுக்தம் நஹா. நீ புருஷன் விஷயத்துல மதிப்பு வச்சு கௌரவமா என்ன சொல்றியோ அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. இன்னைக்கு அப்படிதான் அவன் இருந்துட்டு இருக்கான். எது ஹிததமதையா துர்லங்கேஸ்மின், சில விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஹிதமான விஷயங்களாக இருக்கும், அதை நம்மளால தட்ட முடியாததாக இருந்துட்டு இருக்கும். கிரியா பரமுத்தரம் ததபி கிமபி பிரத்யுக்தம் நகா பிரதீக்ஷணமுக்தம் பிரதீக்ஷணமர்ஹதி. நீ சொல்லற பிரகாரத்துக்கு அந்த காரியங்கள்லாம் எம்பெருமான் இடத்துல பரத்தை சமர்ப்பிச்சுட்டு இனிமேல் நமக்கு எதை பத்தியும் விசாரம் இல்லை, எது பெருமாள் நமக்கு அனுகிரகிக்கிறது எல்லாமே ஹிதம்தான், ஆகையால நான் வந்து ஹிதத்தையே பெருமாள் எது கொடுத்தாலும் அதை ஹிதம்ன்ற புத்தியோடையே நான் எடுத்துட்டு நான் காரியம் பண்றோம். வைத்தியனிடத்துல போறோம், வைத்தியனிடத்துல ஒரு மகாவிஸ்வாசம் நமக்கு, பெருமாளிடத்துல இருக்கோ இல்லையோ தெரியாது, பெருமாள் தான் பெரிய மருத்துவனாக பெரிய வைத்தியனாக இருந்துட்டு இருக்கு, அதை நாம தெரிஞ்சுக்கல, ஆனா வைத்தியன் இடத்துல போட்டிருக்கு, அவனிடத்துல ஒரு மகாவிஸ்வாசம், வைத்தியன் என்ன சொல்றானோ அதை சொல்றோம் செய்யறோம்.
நீ இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி நாளையில இருந்து சுகர் வந்துடுது நாளையில இருந்து ஒன்னும் சாப்பிடக்கூடாது ஒன்னும் சாப்பிடல அப்படியே இருக்கேன்னால இல்ல இதெல்லாம் சாப்பிடலாம்னு சொல்றியா சாப்பிடலாம் என்ன சொல்றத நிக்கணும்னா நிக்கிறேன் உட்காந்துக்கணும்னா உட்காந்து நீ எப்படி உட்காந்துக்கணும்னு சொல்றியோ அப்படி உட்காந்துக்கிறேன் இதெல்லாம் என்ன வைத்தியம் சொல்றது மொத்தமே நமக்கு ஹிதம் என்கிற ஒரே புத்தி இந்த புத்தியினாலதானே நம்ம பண்றோம் நம்ம ஏன் பெருமாள் விஷயத்துல பெருமாள் பண்றது எல்லாமே நமக்கு ஹித்தத்தை தான் பண்றேர் ஏன்னா அவரிடத்துல நாம பரத சமர்ப்பிச்சிட்டோம் நம்மளை ரட்சிக்க போறது அவருடைய கடமையா போயிட்டு அவர் நம்மளை ரட்சிக்க போறார் நமக்கு எது பண்ணாலும் அது ஹிதம்தான்றது புத்தி மீதி பேருக்கு வரல ஆனா இப்ப புருஷனுக்கு அது வந்துடுத்து ஹிதத மதயா துர்லங்கேஸ்மின் கிரியா பரமுத்தரம் ததபி கிமபி பிரத்யுக்தம் நகா பிரதீக்ஷணம் அர்ஹதி ஏதோ நான் சொல்ற விஷயம் கூட மனுஷலோகத்துல சில விஷயங்கள்லாம் தள்ள முடியாததாக இருந்துருக்கு எல்லாரும் அதை அங்கீகரிக்க வேண்டியதாக இருந்துருக்கு இப்போ இது நான் சொல்ற விஷயம் எதிர்பார்க்க வேண்டியதுதான் அர்த்தம் கிரியா பரமுத்தரம் ததபி கிமபி பிரத்யுக்தம் நகா பிரதீக்ஷணம் அர்ஹதி அஸ்மத் பிரதிவச்சனம் என்னுடைய பிரதிவச்சனம் இருக்க இதுக்கப்புறமா செய்யக்கூடியது அதையும் நீ கேட்காகணும் கேட்டு பாரு நான் என்ன சொல்றேன்றத நீ கேள்மான்னு சங்கல்பன் விஷ்ணு பக்தியினிடத்துல சொல்றேன் எதி அசௌ அநாதி பவரச போக வாசனா பரவசக புருஷா சத்யலோக பிரபிருதிஷு சம்சார மறுகாந்தார பதிக பானீய சாலாசு விஸ்ரமம் அபிகாங்கேத் ததா ததா கதம் அகம் ஏனம் அஸ்தானே சபதி மோட்சயேயம் புருஷனை பத்தி விஷ்ணு பக்தி சொன்னா இவன் மோட்சத்துக்கு போறதுக்கு சித்தமாக இருந்துருக்க மோட்சத்துல என்ன அதாவது அந்த கைங்கரியம் பரிபூர்ண பிரம்மானுபவத்துக்கும் பகவத் கைங்கரியத்துக்கும் தன்னை அந்த அளவுக்கு ஏற்றவனாக மாத்திண்டு இருந்துருக்கார் விவேகனுடைய ஒரு சேர்க்கையினால இப்ப மோகன்லாம் போயிடுத்துன்னு சொல்லி சொல்ற வாஸ்தவம் நானும் நீ சொல்றத அப்படியே ஒத்துக்கிறேன் ஆனா நான் சொல்றதையும் நீ கொஞ்சம் கேட்கணும் இது சங்கல்பம் சொல்ற விஷ்ணு பக்தியின் இடத்துல சொல்ற வார்த்தை என்னப்பா நீ சொல்ற என்ன கேட்கணும்னு சொல்ற அப்படின்னா அசௌ அநாதி பவரச போக வாசனா பரவசகா புருஷகா சத்யலோக பிரபுதிஷு சம்சார மறுகாந்தார பதிக பானீய சாலாசு விசிரம விசிரமம் அபிகாங்கேத் நாம இங்கேருந்து சீவை குண்டத்துக்கு போறோம் போகச்சே எப்படி போயிட்டு இருக்கோம் என்ன கேட்டோம்னாக்க பகல் ஒளி நாள் உத்தராயணம் ஆண்டு இரவின் அதாவது பிரஜாபதி இவெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் நம்மள அழைச்சிட்டு போற அழைச்சிட்டு போய் அங்கங்க சர்வே தேவா பலிமா வகந்தின்னு சொல்ற எல்லாரும் எல்லா தேவதைகளும் நமக்கு அங்கங்க பெரிய புரஸ்காரங்கள் எல்லாம் பண்றா புரஸ்காரம் பண்ணிட்டு அவள்டேந்து எல்லா சிறப்பையும் பெற்று விரஜா நதி வரைக்கும் போறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்கு யாரோ ஒருத்தர் நிறைய உபச்சாரம் பண்றா அங்கேயே இருக்கலாம்னு தோணல முல்லியோ இது யாரும் வந்து முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா இப்ப இங்க இருக்கிறவள்லாம் என்ன சொல்றோம் நம்ம ஏதோ கிராமத்துல வயசாகி போச்சு இனிமே கிராமத்துல தனியா இருக்க முடியாது ஆகையால நகரத்துக்கு போகணும்னு நம்ம நினைக்கிறோம் நகரத்துக்கு போனா என்னமோ வைத்திய வசதி இருக்கு அது இருக்கு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறா அங்கேயே இருந்துடுறா அதுக்கப்புறம் எங்கேயும் போகணும்னு ஆசைப்படலை அதே மாதிரி நடுவாந்தரத்துல நம்ம ஊர்ல நம்ம தேசத்துல இருக்கிற சுகங்களை சுகமா நினைக்காத இது போறோன்ற எண்ணம் நமக்கு வராத இன்னும் ஒரு ஊருக்கு போறோம் அன்னொரு தேசத்துக்கு போறோம் அந்த தேசத்துல போன உடனே அங்க இருக்கிற சுகத்தெல்லாம் பார்த்த உடனே இந்த சுகம்தான் நாம ஆசைப்பட்ட சுகம் இதுவே போறோம்னுட்டு அந்த ஊர்லயே சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு அங்கேயே உட்காந்து வருவோம் அந்த மாதிரி இதுல வரைச்சு சம்சாரத்துல சம்சாரம் துக்கமயமாக இருக்குன்றது தெரிஞ்சுட்டு இந்த பூலோகத்துல இருக்கிறது தான் துக்கமயம் சொர்க்கத்துக்கு போனோம்னா அது பரவாயில்ல அதுல எல்லா சௌகரியங்களும் இருக்கு இல்ல பிரம்மலோகத்துக்கு போனோம்னாக்க அங்க எல்லா விதமான விசேஷங்களும் நமக்கு கிடைக்கிறதுன்னு நினைச்சுண்டு அங்கேயே தங்கிட்டான்னா என்ன பண்றது இந்த புருஷன் அசௌ
அநாதி பவரச போக வாசனா பரவசா புருஷா. இந்த சம்சாரத்தினுடைய ரசம், அதுல சம்சாரத்துல ஒரு இன்பம் வந்ததுன்னாக்கா சந்தோஷம் வந்ததுன்னா அதை அனுபவிக்கிறது. யாருமே வேதாந்தத்தை எப்ப வாசிப்பான்னாக்கா 90% நான் சொல்றேன், கஷ்டம் வரச்சேதான் வேதாந்தம், கஷ்டம் வரச்சேதான் பெருமாள் கிட்ட. எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடந்துருந்துன்னாக்கா அவன் ஒரு காலம் பெருமாளை பத்தி நினைக்க போறது இல்ல, வேதாந்தத்தை பத்தி அவன் நினைக்க போறது இல்ல. அப்போ கஷ்டமே வராத ஒருத்தன் அப்படியே அவன் மனசுல கஷ்டமே இல்லாத நல்லபடியாவே ஒருத்தன் இருந்து வச்சிருந்தான்னு சொல்லி சொன்னவன்னாக்கா அவன் என்னத்துக்கு வேற ஒன்ன பத்தி நினைக்க போறான்? அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு புருஷகா சத்தியலோக பிரபத்திடு சம்சாரம் இருக்காந்தார பதிக்க பானிய சாலாசு. இல்ல இல்ல, இந்த சம்சாரத்துல இது துக்கம் மூலம் நமக்கு வர சுகம்லாம் கூட துக்க மூலமாக தான் இருந்துட்டு இருக்கு, துக்கோதர்க்கமாக தான் இருக்கு. பணம் வந்துடுத்துனாக்கா அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமோ அதுக்கு மேல கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது அதை ரட்சிக்கிறதுக்கு. ஆகையால இப்ப இது மார்ச் மாசம் வந்துடுத்து, இன்கம் டாக்ஸ் வராது இருக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரகாரமான ஒரு விசாரம். இப்படிப்பட்ட விசாரங்கள்லாம் பட்டச்சே எல்லாம் இதெல்லாம் எதுக்கெல்லாம் மூலம் என்ன? பணம் தானே விசாரமா இருந்துட்டு இருக்கு. அந்த பணத்தை விட்டுட்டுமானா என்ன பண்ணலாம் அப்படின்னா யாரும் விட முடியல. இந்த பிருத்வி மண்டலத்துல இருக்கச்சே வேணா நாம ரொம்ப துக்கத்தை படுற மாதிரி இருந்துட்டு இருக்கு, சத்தியலோகத்துக்கு நாம போயிட்டோம்னாக்கா அங்க சந்தோஷமா இருப்போம். அப்ப சத்தியலோகத்துல இருந்துள்ளான்னு ஒருத்தன் நினைச்சான்னாக்கா என்ன பண்றதுப்பா? இவன் மோட்சத்தை தான் விரும்புறான், இந்த புருஷன் மோட்சத்தை விரும்புறான்னு எப்படி கேரண்டியா சொல்ல முடியும்ன்றதுதான் இப்ப கேள்வி. சத்தியலோக பிரபுதிடு சம்சாரம் மறுக்காந்தார பதிக பானிய சாலாசுன்னு பெரிய பிரமாதமான வெயில் அடிக்கிறது. இது சம்சாரம் மறுக்காந்தாரம், பெரிய பாலைவனம், பாலைவனத்துல அப்படியே சுட்டு பொசிக்கிறது. அது நடுவுல ஒரு சோலை இருந்துட்டு இருக்கு, அந்த சோலையை பார்த்த உடனே அங்கேயே இருந்துள்ளான்னு தோன்றது. அப்போ அதே மாதிரி இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ளேயே சத்தியலோகம் பிரம்மலோகம் முதலியவைகள்லாம் பாலைவனத்து நடுவுல இருக்கிற சோலை மாதிரி இருக்கு, அதுலயே இருந்துள்ளான்னு நினைச்சிட்டான்னா விஸ்ரமம் அபிகாங்கே அங்கேயே இருந்துடுறேன்னு நினைச்சான்னா ததா கதமுகமேனம் அஸ்தானே சபதி மோட்சயேயம். இல்ல நான் இங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன், இதுவே ரொம்ப சௌக்கியமா இருக்குன்னு சொல்லிட்டான்னா இப்ப மோட்சத்துக்கு வான்னு சொல்லி நான் அவனை எப்படி நான் கூட்டம் போறதுன்றதுதான் இப்போ சங்கல்பம் சொல்ற வார்த்தை. இது பிரத்யட்சமா பார்த்துட்டு சொல்ற வார்த்தை. இதுக்கு விஷ்ணு பக்தி சொல்ற கர்ணோபிதாய கரகமலே தூன்வானா காத மூடின்ட்டாலும் காத மூடிண்டு அந்த ரெண்டு கையும் உதறிண்டு சொன்னான், ஐயோ வனம் 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 வனம்னு. இது என்னத்துக்கு? இந்த சம்சாரத்துல இருந்து மொத்தம் வெளில போகணுன்றதுக்கு தான் இவ்வளவு பிரயத்தனம் விவேகனால பண்ணிருக்கு. அப்படி பண்ணிருக்கச்சே நடுவாந்தரத்துல போய் விசிரமிக்கிறேன், பிரம்மலோகத்துல இருக்கிறேன், சொர்க்கலோகத்துல இருக்கேன்னு சொல்லி சொல்றான்னு ஒரு சன்னிவேசம் சொல்றியே, ஐயோ அது ஒரு காலம் வரக்கூடாது, ஒரு சமயமும் வரக்கூடாது என்று சொல்ற. இதுல ஆளவந்த சாதிக்கிற இதராவசத்தேஷு ஆத்ம ஜன்மபூஹு, அதாவது எம்பெருமானுடைய பக்தர்களாக இருக்கிறவாளுடைய பவனத்துல பவனேஸ்வஸ்தபி கீட ஜென்மம் என்ற நமக்கு வந்து ஒரு புழுவாகவோ பூச்சியாகவோ எதனா ஒண்ணு அவாத்துல இருக்க மாதிரி இருந்தாக்கா போறோம். அபிமே ஜென்ம இதராவசத்தேஷு, அப்படி பகவத் விமுகாளாக இருக்கிறவாள் விஷயத்துல அப்பயுமே ஜென்ம சதுர்முகாத்மனா எனக்கு நான்முகனாக இருக்கக்கூடிய சத்தியலோகத்துல இருக்கக்கூடிய ஒரு பிறவி வந்ததுன்னா கூட எனக்கு வேண்டாம், நான் ஆசைப்படுறதெல்லாம் எம்பெருமானுடைய திருவடிக்கு கைங்கரியம் பண்றதும் அந்த பாகவதர்களோட சேர்ந்து இருக்கிறதும் பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்றதும் தான் நான் ஆசைப்படுறது. இதுல போய் வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் இதுல என்று ஒரு அந்த மாதிரி ஒரு நிஷ்டை இருக்கணும் நமக்கு. அந்த நிஷ்டை இருக்கான்றதான் இவ விஷ்ணு பக்தி சொல்ற. மாமைவம் ஆசங்கனியம், சத்தியலோகம் வந்த உடனே அவர் போயிடுவேர் நினைச்சுக்காத, ஏவம் ந ஆசங்கனியம் இப்படி எல்லாம் நினைக்காத. ஏன்னா மதேக சாட்சிக மனோரதே மகாத்மனி புருஷே பூத பாவி சமஸ்த வஸ்து சாட்சாத்காரினா பவதா இதஞ்ச விஜாபயாமி. இப்ப புருஷனுக்கு இந்த மாதிரி எண்ணம் இல்லைன்றதுக்கு யார் சாட்சி? நான் தான் சாட்சியாக இருந்துருக்கேன்.
நான் மதேக சாட்சி. இவனுடைய மனப்போக்குக்கு எனக்கு நல்லா தெரியும், விஷ்ணு பக்தியும் எனக்கு தெரியும். இவன் மகாத்மா, இப்ப புருஷன் மகாத்மாவா இருக்கான். இப்போ இத்தனை நாள் போனதெல்லாம் போயாச்சு, இப்போ நீர் வரப்போறதெல்லாம் உமக்கு தெரியும். விஷ்ணு சங்கல்பனுக்கு, பகவத் சங்கல்பத்துக்கு தெரியுமோ இல்லையோ, ஆகையால சங்கல்பனாக இருந்துருக்கிற உமக்கு தெரியும். உம்மை வாக்குனால இப்படிப்பட்ட வார்த்தையை நீர் சொல்லக்கூடாது என்று சொல்றார். இன்னும் ஒரு விஷயத்தை நான் உம்மிடத்துல விஜ்ஞாபனம் பண்றேன்னு சொல்லி சொல்றார். மதேக சாட்சிக மனோரதே மகாத்மனி புருஷே பூத பாவி சமஸ்தவஸ்து சாட்சாத்காரினா பவதா இதஞ்ச விஜ்ஞாபயாமி. மேலும் இன்னும் ஒரு விஷயத்தை நான் விஜ்ஞாபனம் பண்றேன். அபி பத்மயோ நிரவசோ பஜதே மதுகைட பாதி ஜனிதா விபத இதி திருஷ்ட தோஷ நிவஹ புருஷோ நவஹேத நஹக நரகேஷு ரதிம். பா, நான் புராணங்கள்லாம் மொத்தம் வாசிச்சிருக்கேன். பிரம்மலோகத்துல இருந்தாக்கா சுகந்தான்றதும் கிடையாது. அபி பத்மயோனிஹி அவசஹ பஜதே மதுகைடபாதி ஜனிதா விபதஹ. மதுகைடபாதி ஜனிதா விபதஹ, மதுகைடபன் முதலியவர்களாலே உண்டான விபத்தை உடையவர் பிரம்மா. என்ன பெருமாள், பிரம்மா பெருமாளுடைய நாபி கமலத்திலேருந்து சிருஷ்டி பண்ணிட்டு அதில் இருந்துருக்கிற அந்த அந்த நான் தாமர புஷ்பத்தில் இருந்த ரெண்டு மூணு பிந்துக்கள்னால மதுகைட்டபால்னு அசுரால் உண்டாடுறா. பிரம்மா சுதந்திரமாக அவர் பாட்டுக்கு வேதங்கள் எல்லாம் குழந்தையாட்டம் எதிர இருந்துருக்கா. இவரும் வேதத்தை சொல்லிட்டு அந்த குழந்தை ரூபத்தில் வேதங்கள்லாம் இருக்கச்சே அந்த குழந்தையெல்லாம் தூக்கி போயிடுறா. நாலு வேதமும் பிரம்மா விட்டு போயிட்டு யாரும் மதுகைட்டபால் எடுத்துன்னு போயிட்டான். அப்ப பிரம்மா பட்ட வேதனை எப்படி சொல்ல முடியும், யாரால சொல்ல முடியும், அவருக்கு தான் சொல்ல முடியும். அவர் வேற எங்க போய் சொல்லி பேர், நீர் தான் சிருஷ்டி பண்ணவரா இருக்கிறதுனால உம்மிடத்துல தான் சொன்னார், பெருமாள் இடத்துல தான் சொன்னார். அதுக்காகவே பெருமாள் ஹயக்ரீவ அவதாரம் பண்ணி பிரம்மா இழந்த வேதத்தை திருப்பி அவருக்கு கொண்டு வந்து கொடுத்தார். அப்ப பிரம்மலோகத்துல இருக்கிறதுன்னு மாத்திரத்தினாலேயே எல்லா சமயத்திலையும் சுகம் வருதுன்ற ஒரு நிச்சயம் உண்டான கிடையாது. அதுதான் அபிபத்மயோ நிஹி அவசஹா பஜதே மதுகைடபாதி ஜனிதா விபதா இதி திருஷ்ட தோஷ நிவஹ புருஷா நவஹேத நாக நரகேஷு ரதிம் இதி திருஷ்ட தோஷ நிவஹா. இப்படிப்பட்ட இந்த தோஷங்கள், தோஷங்களை நன்னா தெரிஞ்சின்றவனாக இருந்துருக்கிறவன் நாக நரகேஷு ரதிம் நவஹேத. நாக்கம்னா சொர்க்கம், சொர்க்கமாகிற ஒரு நரக்கத்துல நரக்கங்களில் ஒரு சமயத்திலையும் ஆசைப்பட மாட்டான்னு சொன்னான். இது சொர்க்கம் நரக்கம்ன்றது ஒன்னுக்கு ஒன்னு எதிர்மறை சொல். அப்ப சொர்க்கத்துல போய் நரக்கம் இருக்குமண்ணா என்ன, பேர் தான் சொர்க்கம்னு பேரு, உண்மையில பார்த்தோம்னாக்க அது நரக்கம் தான் அர்த்தம். நாகம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அகம் நாஸ்தீதி நாகம், அகம்னா துக்கம்னு அர்த்தம். துக்கம் இங்க இல்லைன்றதுனால சொல்லிருக்கு. அப்ப துக்கம் இங்க இல்லைன்னாக்க அந்த நாக சப்தத்தினால எதை சொல்றது எப்படி சொல்றதுன்றதெல்லாம் பார்க்கணும், பெரிய விசாரம் பண்ணும். அப்படி என் திருத்தகப்பனார் ஒரு சமயத்துல உபன்யாசம் பண்ணார் தூப்புல்ல, நாஸ்மா அகம் பவதின்னு சொல்லி வேதத்துல இந்த நாக சப்தத்தை பத்தி வருது. அந்த நாகம்னு சொல்றது எத்த சொல்றதுன்னுட்டு ஆச்சரியமான உபன்யாசம் அது. இதெல்லாம் அப்படியே நம்ம மனசுல நிக்கிறது. இப்போ துக்கம் கிடையாதுன்னாக்க எல்லா துக்க சர்வதுக்க நிவர்த்தியா இல்லை ஏதோ ஒரு சில துக்கங்களுடைய இல்லாமையா, இப்படி எல்லாம் நிறைய கேள்வி வருது. இப்ப இந்த ஊர்ல கிராமத்துலேருந்து மொத்தம் நகரத்துக்கு போறான், நகரத்துக்கு போனோம்னா இங்க எது துக்கமா நினைக்கிறானோ அந்த துக்கத்துலேருந்து நிவர்த்தி ஏற்படுறது அவ்வளவுதானே தவிர
எல்லா துக்க நிவர்த்தின்றது ஏற்படல இந்த தேசத்துல இருந்து இன்னொரு தேசத்துக்கு போறான் அந்த தேசத்துல போனோம்னாக்க அங்க மாத்திரம் எல்லா துக்கமே இல்லாத இருந்திருக்கன்னா ஏதோ ஒரு பிரகாரமான துக்கம் இருந்துதான் இருந்துருக்கு இங்க நினைக்கிற துக்கங்கள்லாம் அங்க இல்ல அவ்வளவுதான் அந்த மாதிரி வரச்சே சொர்க்கத்துக்கு போனோம்னா கூட சொர்க்கமே கூட அதுவும் நரக துல்லியம்தான் ஏதேவை நிறையா ஸ்தானஸ்ய பரமாத்மனஹா பரமாத்மாவுனுடைய ஸ்தானம் ஸ்ரீவைகுண்டத்தையும் சொர்க்கலோகம் இந்திரனுடைய லோகத்தையோ அல்ல பிரம்மலோகத்தையோ நாம இது ரெண்டையும் துலனம் பண்ணி பார்த்தோம்னா கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்க அதெல்லாம் நரக்கம்தான் இந்த ஊர்ல இருக்கிற சுகத்தை பார்த்துட்டு மீதி ஊரை பார்த்தோம்னா அதெல்லாம் நரக்கம்னு சொல்லி சொல்றோம் காஞ்சிபுரத்துல ராத்திரி இருந்தோம்னாக்க அங்க இருக்கிற கொசு கடிக்கிறத பார்த்த உடனே அப்பா இதை காட்டிலும் நரக்கம் இன்னொன்னு இல்லைன்னு நாம நினைக்க போறோம் இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு இப்ப இன்னொரு ஊருக்கு போனா கொசு கடிக்கிறதுல இருந்து வேணா நம்ம விடுபட்டதாக நாம இருக்கலாமே தவிர அங்க வரக்கூடிய நரக்கம் அங்க வரக்கூடிய துக்கம் வேற பிரகாரமாக இருந்துருக்கு அப்ப எந்த பிரகாரத்திலையும் துக்கமே இல்லாத ஒரு இடம் வேணும்னு சொன்னா அது இந்த சொர்க்கலோகம்லாம் இல்ல சாட்சா சீவைகுண்டம் தான் இந்த நாக சப்தத்தினால சீவைகுண்டத்தை தான் சொல்றதுன்னு அப்படியே திருத்தகப்பனார் தூப்புல்ல ஆச்சரியமான ஒரு உபதேசம் அத ஒரு உபன்யாசம் சாதிச்ச அததான் ஞாபகப்படுத்துறேன் நான் இங்க இந்த இடத்துல என்ன நாக நரகேஷு ரத்தியும் நாக சப்தத்தினால சாமான்யமா நாக்கம்னா சொர்க்கம்னு சொல்லி சொல்றோம் அந்த சொர்க்கத்துல எனக்கு ஆசை வராது ஏன்னா இதெல்லாம் இதுவாக இருந்துட்டு இருக்கு அப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன் அமிர்தந்தினம் கஞ்சிதே கிருஷ்ணமேகம் திஜஸ்மரன் உதன்யா நவே சந்தம் உதன்வந்தன்ன வீக்ஷதே சாத்தக பட்சியை பத்தி எல்லாருக்கும் தெரியும் சாத்தக பட்சின்றது நேர மழை ஜலம் நேர கொட்டி தின்னாக்க வாய் திறந்துட்டே இருந்துட்டு இருக்கோம் அந்த மழை ஜலம் நேர கொட்டி தின்னா அதாலதான் தன்னுடைய தாகத்தை மழை ஜலத்தை கொண்டு பரிசுத்தமான ஜலத்தை கொண்டு தன்னுடைய தாகத்தை தீர்த்துக்கும் இது லோகத்துல சாத்தக பட்சியை பத்தி சொல்லிருக்க நம்மளாம் பார்த்ததில்லை இது எல்லாரும் சொல்ற விஷயம் கவிகளும் சொல்லுவா வேதாந்திகளும் சொல்லுவா எல்லாரும் சொல்லி சொல்லுவா அமிர்தசந்தினம் கஞ்சித்து கிருஷ்ணமேகம் த்விஜஹா ஸ்மரன் த்விஜஹான்ற சப்தத்துக்கு பட்சின்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் வந்து திரைவர்ணிகளுக்கும் த்விஜஹான்னு பேர் உண்டு பிராமணனுக்கும் த்விஜஹான்னு பேர் உண்டு இப்ப இந்த பட்சியை எடுத்துப்போம் அமிர்தசந்தினம் கஞ்சித்து கிருஷ்ணமேகம் ஸ்மரன் இது அமிர்தத்தையே பெறுகிறது அமிர்தத்தை சாப்பிடணும்னு நினைக்கிறதாக இருந்துட்டு இருக்கிற ஒரு பட்சி இருக்க உதன்யா ந வேஷந்தம் உதன்வந்தன் ச நவீட்சது வேஷந்தம்னா அங்க இருக்கிற சின்ன நீர்நிலை குட்டை குளம் மாதிரி இருக்கிறது இருக்கு அதுக்கு வேஷம் இருக்கு அதெல்லாம் ஏறிட்டும் பார்க்காது இல்ல பக்கத்துல சமுத்திரம் இருக்கா அதையும் பார்க்காது ஏன்னா சமுத்திர ஜலம்ன்றது இருக்க அது உப்பு ஜலம் அது எவ்வளவுதான் பெரிய ஜலமா இருந்தா கூட இருந்துட்டு போட்டோம் அது பேயம் இல்லை அதை சாப்பிட்டு தாகம் தீர்த்துக்கக்கூடிய ஜலம் இல்லை அது ஆகையால அதையும் அது பார்க்காது இந்த ஜலம் கொஞ்சமா இருக்கிற இடத்துல நீர்நிலையில இருக்கிற ஜலமும் கலங்கின ஜலமா இருக்கு இதையும் பார்க்காது இது ரெண்டும் பார்க்காததுனால அப்போ என்ன ஆகும் கடைசியில் அது பார்க்கறது எதிர்பார்க்கறது மொத்தமே அந்த அமிர்த பிந்து தான் எதிர்பார்க்கறது அந்த மாதிரி தான் இப்ப புருஷனும் எதிர்பார்க்கறது என்னன்னா நீர் நினைக்கிற மாதிரி ஏதோ மத்திய இங்க பிரம்மலோகத்துல இருந்தா அங்கேயே இருந்துருவேன்னு சொல்லிடுவானோ என்னமோலாம் நினைக்க வேண்டாம் அந்த மாதிரி எண்ணத்துல இல்ல இவன் சாத்தக பட்சியினுடைய விருத்தியில இருந்துட்டு இருக்கான் இப்போ புருஷன் அமிர்த பிந்துன்றது பெருமாளுடைய கட்டாட்சம் விஷகிரி கிருஷ்ணமேக ஜனிதாம் ஜனிதாபஹராம் தொதபிமதிம் சுவிருஷ்டிம் உபஜீவிய நிவத்த திருஷா பகுஷு ஜலாசயேஷு பகுமானம் அபோஹியதையே நஜகதி சத்பதம் ஜகதி சாதகவத் கிருதினஹா விஷகிரி கிருஷ்ணமேக ஜனிதாம் ஜனிதாபஹராம் திருவேங்கடமலையில எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் விஷகிரி கிருஷ்ணமேகம் அங்க இருக்கிற கிருஷ்ணமேகம் கருத்த மேகம் அந்த மேகத்திலேருந்து உண்டாரதாக இருக்கிற ஒரு அதுல இருந்து வரக்கூடிய ஜலம் ஜனி தாபகரம் பிறப்பு நுழைகிற ஒரு தாபத்தை போக்கடிக்க கூடியதாக இருந்துட்டு இருக்கு அதை நம்பி இருந்துட்டு இருக்கிறவன் சுவிருஷ்டி உபஜீவிய நிவர்த்த திஷகா அது கிடைச்சு போயிடுத்து அதனால தாகம் போயிடுத்து அவளுக்கு
தாகம் போன பிற்பாடு பக்கத்துல எவ்வளவு பெரிய சமுத்திரம் இருந்தா இருக்கட்டும் ஏரி இருந்தா இருக்கட்டும் நதி இருந்தா இருக்கட்டும் எத்தையும் ஏறிட்டும் பார்க்க மாட்டாளோ அந்த மாதிரி பகவத் கட்டாட்சத்தை விரும்பி அந்த பகவத் கட்டாட்சம் கணக்கு நமக்கு வந்துடுத்துனாக்க இது பிரம்மலோகமா இருந்தா என்ன சொர்க்கலோகமா இருந்தா என்ன எந்த லோகத்தை பத்தி யாரும் விசாரப்பட மாட்டா அந்த ஸ்திதி தான் இப்ப இருக்கு உதன்யா நவேசந்தம் உதன்வந்தஞ்ச வீட்சத்தை உதன்யன்னா ரொம்ப தாகத்தோட இருந்தா கூட சரி அப்பவும் பார்க்காது ததசு ஜடிதி நிஸ்திருடித்த நிகழ யுகலஸ்துவயா விதாத்தவ்யா ஆகையால இப்ப நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன் நானு இப்ப இந்த புருஷனை தன்னுடைய விலங்குல இருந்து போக்கடிக்கணும்னு சொல்லி சொல்ற விலங்குன்றது ஒரே ஒரு கயிறால கட்டுறது கயிறு எப்படி இருக்கும்னா சங்கிலி தானே அது அந்த சங்கிலின்றது சங்கிலிக்கு ரெண்டு கயிறானா ஓணும் ரெண்டு அல்லது மூணு அதுக்கு மேல இருக்கணும் இப்ப இது புண்ணியம் பாப்பம் ரெண்டுமா சேர்ந்து இருக்கிறது தான் இந்த இடத்துல சங்கிலியாக இருந்துட்டு இருக்கு நிஸ்திருடித்த நிகழ யுகலக துவயா விதாத்தவ்யா நிகழ யுகலம் புண்ணிய பாப்ப துவயம் ரெண்டுமே சொல்லணும் இதுல என்ன சொல்றேன்னா பாப்பம் மாத்திரம் போனா போறோம் புண்ணியம்லாம் வச்சுட்டு இருக்கட்டும் நம்ம என்று நினைக்க கூடாதான் புண்ணியமும் போகணும் புண்ணியம் என்ன பண்ணும் சுகத்தை ஏற்படுத்தும் சுகத்தை ஏற்படுத்துதுன்னாக்க நாம பெருமாளை பத்தியே நினைக்க மாட்டோம் இந்த சுகத்திலேயே அப்படியே இருந்துடணும் தான் நினைப்போம் அப்ப நாம அடுத்த விஷயம் இந்த முக்தியை பத்தி சிந்தையே நமக்கு வராது அப்ப புண்ணியமும் பாபம்தான் எதை பொறுத்த வரைக்கும் மோட்சத்தை பொறுத்த வரைக்கும் பிரம்மசூத்திரத்துல சொல்லச்சே கூட தததிகமும் உத்தரபூர்வாங்கயோகம் அஸ்லேஷ விநாசம் தத்யபதேசாத்னு சூத்திரம் யாருக்கு வந்து இந்த பிரம்மஸ்வரூப நிஷ்பத்தி தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதினால பெருமாளுடைய சாட்சாத்கார துல்லியமான ஒரு இது நிலை ஏற்படுறதோ அப்ப என்ன ஆகும்னா அவனுடைய பாப்பம் மொத்தம் போயிடும் சஞ்சித பாப்பங்கள் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மூணு விதமான பாப்பங்கள் சஞ்சித பாப்பம் பிராரத கர்மா அதுக்கப்புறமா பாவியாக உத்தராக்கம்னு சொல்லி சொல்றது அப்ப சஞ்சித பாப்பம் மொத்தம் போயிடும் நாம தெரியாமல் பண்ணக்கூடிய உத்தராகங்கள்லாம் போயிடும் பிராரப்த கர்மா மாத்திரம் நாம அனுபவிக்கணும் இது பக்தி யோகம் பண்றவாளுக்கு சரணாகதி பண்றவாளுக்கு அந்த பிராரப்த கர்மாவும் போயிடும்ன்றது நம்மளுடைய சித்தாந்தம் சுவாமி தேசிகன் இது எல்லாத்தையும் விஸ்தாரமா சொல்லியிருக்க இப்போ அங்க பாபத்தை தான் சொல்லியிருக்கு புண்ணியத்தை பத்தி சொல்லல புண்ணியம் இருக்கிறதுனால புண்ணியம் எல்லாம் சௌக்ஷமா இருந்துட்டு இருப்போம் புண்ணியம் பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே புண்ணியத்தை என்னத்துக்கு வானான்னு சொல்றது நினைக்கலாம் இதரஸ்யா பிரசம்ஸ்லேஷகான்னு அடுத்த சூத்திரம் இதரஸ்யன்னா இந்த பாப்பத்தை காட்டிலும் இதரமாக இருந்துட்டு இருக்கிற புண்ணியம் புண்ணியமும் நம்மளை விட்டு போயிருக்கும் ஏன்னா புண்ணியம்ன்ற சப்தத்தினால சொல்றதும் கூட பகவத் பிராப்திக்கு பிரதிபந்தகமாக இருக்கிறதுனால அதுவும் பாபசப்த வாச்சியமாகவே ஆயிடும் என்பது அங்க சொல்லப்படுற விஷயம் ஆகையால நிஸ்திருட்டித நிகழ யுகலஸ்துவயா விதாத்தவ்யா இப்ப நீ ஒண்ணு பண்ணணும் இந்த ரெண்டு புண்ணியம் பாப்பம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற நம்மளுடைய வினை இருக்க பாப்பம் இதுல இருந்து இவன் விடுவிக்கப்படணும் புருஷன் விடுவிக்கப்படணும் அப்பதான் மோட்சம் வரும் யாவத் பர்யந்தம் கர்மா இருக்கோ கர்மா இருக்கிற வரையந்தும் மோட்சம் வராது கர்மா எப்ப போகும் பாப்பம் மாத்திரம் போனா கர்மா போகாது புண்ணியமும் போகணும் ரெண்டும் போனாதான் கர்மா அப்பதான் வந்து மோட்சம்ன்றது சித்திக்கிறதுன்றது எல்லாம் சித்தமான விஷயம் நாம நினைச்சுட்டு இருக்கோம் நித்தியம் பெருமாள் சேவை செய்துட்டு இருக்கோம் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு இதுவே போருமே இப்படியே இருந்துக்கலாமேன்னு சொல்லி சொன்னாக்க ஒரு நாள் பெருமாள் சேவை கிடைக்கல நாம போறதுக்குள்ள முடிஞ்சு போயிடுச்சு இல்ல இன்னைக்கு நீங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்றா அப்ப என்ன பண்ண போறோம் அப்ப துக்கத்தான வந்து நிக்க போறது நம்மளால கேரண்டி பண்ண முடியுமான்னு ஒண்ணும் கிடையாது ஆகையால புண்ணியம் பாபம் என்று சொல்லக்கூடிய இரண்டு விதமான கர்மாக்கள்ல இருந்து விடுபட வேணும் இந்த புருஷனுக்கு அப்படிப்பட்ட நிலையை நாம ஏற்படுத்துவோம் இது ஒண்ணு அகந்து இதானியும் அபிநிவர்த்தித அபிகமனாதி நியதிகி அஹிம்சாதி மையீம்
அஷ்டபுஷ்பீம் உபாதாய த்வத் பிரபாவான். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். யாரு இப்ப சங்க விஷ்ணு பக்தி சொல்ற வார்த்தை, விஷ்ணு பக்தியினால பண்ண வேண்டியது பகவத் ஆராதனம். பகவத் ஆராதனத்துக்கு பத்திரம் புஷ்பம் பலன் தோயம் யோமே பக்தியா பிரயோச்சதுன்னு சொல்லியிருக்க. ஏதோ ஒரு துளசியை நம்ம சமர்ப்பிச்சாலும் சரி, புஷ்பத்தை சமைச்சாலும் சரி, யோமே பக்தியா பிரயோச்சதுன்னு அதை எப்படி சமர்ப்பிக்கணும்ன்ற சமர்ப்பிக்கிறோன்றத பொறுத்துதான் இருந்துட்டு இருக்கு. கூட கூடியா புஷ்பத்தை கொண்டு வந்து திருவாராசனம் பண்ணா கூட பக்தி இல்லாத திருவாராசனம் பண்ணுவானாக்கா அதை பெருமாள் அங்கீகரிக்க மாட்டேன். அந்த பக்தியோட கூட அதை சமர்ப்பிக்கிறத தான் பெருமாள் அங்கீகரிக்கிறேன். இப்ப எந்த மாதிரி புஷ்பங்கள் வேணும் என்பதை சொல்லி சொல்ற அபிகமனாதிபிகின்னு சொல்லி சொல்ற. அபிகமனம், உபாதானம், யஜ்ய, சுவாத்தியாயம், யோகம் என்று ஒரு நாளை ஐந்தாக பிரிச்சு எல்லா சமயத்திலையும் நாம செய்யற செயல்கள் எல்லாவற்றையும் பகவதாராதன ரூபமாக நாம பண்ணோன்றது சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, எம்பெருமானார் நித்தியத்துல சொல்லிருக்க, ஆன்மீக கிரந்தங்கள்லாம் சொல்லிருக்கு. அந்த மாதிரி நான் அபிகமனாதிகளை நான் இப்ப நான் பண்ண போறேன். நான் பண்ணச்சே இதுக்கு எல்லாத்துக்கும் புஷ்பம் வேணுமே பெருமாள் பகவத் ஆராதனம் பண்றதுக்கு. நீ அதாவது எம்பெருமான் சங்கல்பனை பார்த்து சொன்ன விஷயம் என்னன்னாக்க, புண்ணிய பாப ரூபமாக இருந்துட்டு இருக்கிற கர்மாவில இருந்து புருஷனை விடுவிக்கணும், இது சங்கல்பம் பண்ண வேண்டிய காரியம். நாம் பண்ண போற காரியம் அகம்னு சொன்னச்சு விஷ்ணு பக்தி சொல்ற வார்த்தை இது. விஷ்ணு பக்தி நாம் பண்ண போற காரியம் என்ன அப்படின்னாக்க, அபிநிவர்த்தித அபிகமனாதி நியதிஹி, அபிகமனம் முதலிய நியதிகள் அபிகமன காரியத்தை சமர்ப்பிச்சுனார். அஷ்டபுஷ்பியும் உபாதாய, எட்டு புஷ்பம், முதல் புஷ்பம் அஹிம்சா, அஹிம்சா பிரசமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரஹா, அஹிம்ச என்று சொல்லச்சு எந்த ஜந்துக்களையும் துன்புறுத்தாமல் இருக்கிறது, இது முதல் புஷ்பம். இதெல்லாம் ஆத்மகுணத்துல சேர்ந்தது. புஷ்பம் இந்திரிய நிகிரஹா, இந்திரிய நிகிரகங்கள் ஒரு நம்மளுடைய புலன்களை அடக்கிறது. இது வேணும் அது வேணும்னு எங்க போறதோ எல்லாத்துலயும் மனசு பாயாத புலன்களை அடக்கிறது புஷ்பம் இந்திரிய நிகிரகா. சர்வபூத தயா புஷ்பம், இன்னைக்கு ஆரம்பத்துல சொன்னேன் நானு, நம்ம பசங்க நம்ம மனைவி இல்ல நம்ம கணவன் அவ கஷ்டப்பட்டாக்கா அவ விஷயத்துல தய இருக்கு. ஊரா வரானா கஷ்டப்பட்டான்னாக்கா அவ விஷயத்துல தய கிடையாது. சரியா எல்லாம் கஷ்டப்பட்டா பட்டும் போட்டுன்ட்டு உதாசீனம். அந்த மாதிரி இல்லாமல் எல்லாரிடத்துலையும் தயையோட இருந்துட்டு இருக்கிறது. தய, தயா சப்தத்துக்கு என்ன அர்த்தம், தயான்றதுக்கு என்ன அர்த்தம்னா, சில பேர் சொல்ற பரதுக்க துக்கித்துவம்னு சொல்ற, மீதி பேர் கஷ்டப்பட்டாங்கன்னா அதை பார்த்து தானும் கஷ்டப்படுறதுன்னு. இன்னும் கஷ்டப்பட்டா என்ன பரவ, யாரோ ஒருத்த வெயில்ல நடந்து போயிட்டு இருக்கான், செருப்பு இல்லாத நடந்து போயிருக்கான், காலெல்லாம் சுடுறது ஹாஹான்னுட்டு போறான், ஐயோ பாவம் ஐயோ பாவம்னு சொல்லிட்டு இங்க திண்ணையில உட்காந்துட்டு உச்சி கொட்டினாக்கா சரியா போயிடுதானே. இல்ல, பரதுக்க துக்கித்துவம் வந்து தய இல்லை. இதுல என்னன்னா, பரதுக்க நிராகரண இச்சா தய, பிறருடைய துக்கத்தை போக்கடிக்கணும்னு நினைக்கிறது இருந்துட்டு இருக்க அதுதான் தயன்னு சொல்றது. அப்போ எல்லார் விஷயத்திலையும் நம்ம சேர்ந்தவ மாத்திரமில்ல, எல்லார் விஷயத்திலையும் யார் கஷ்டப்படுறத பார்த்தாலும் அதை போக்கடிக்கணும்னு நினைக்கிறது இருக்க அது தய. அது அடுத்த புஷ்பம். அது சர்வபூத தயா புஷ்பம் க்ஷமா புஷ்பம் விசேஷதா, பொறுமைன்னு ஒண்ணு இருக்கு அதுதான், அதுக்கு விசேஷத்தகான்னு ஒரு சப்தம் போட்டிருக்கேன். சர்வபூத தய இருக்கலாம், இந்திரிய நிகிரகம் இருந்துட்டு இருக்கலாம், வந்து அஹிம்சை கூட பண்ண பிறத்தை துன்புறுத்தாத கூட இருந்துட்டு இருக்கலாம், ஆனா அந்த பொறுமை இல்லாத இருந்துருச்சுன்னா என்ன பண்றது, ஒரு பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னா வாஸ்தவம். அதுக்காக தான் விசேஷத்தகான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். பொறுமையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதான் அந்த பொறுமைன்றது. எங்க வாஸ்தவம் நான் கூட அதை தான் பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். எத்தனையோ சமயங்கள்ல பார்த்தோம்னா பொறுமை இல்லாத போயிடுறது. அந்த பொறுமையை பெருமாள் நமக்கு நிறைய கொடுக்கணும். எது நடக்கிறதோ நடக்கிறது நல்லத்துக்கு தான், எப்படி நடக்கிறதோ நடந்துட்டு போட்டோம், அதுக்கோசரம் என்னத்துக்கு பண்றதுன்னா, இந்த பொறுமை இல்லாததுன்றது அனாரோக்கியத்தை உண்டு பண்றது, எல்லா விதமான சிரமத்தையும் நமக்கு ஏற்படுறது.
அது இல்லாத பொறுமை விசேஷத்தாக அந்த க்ஷமான்ற ஒரு இத்த புஷ்பத்தோடையும் சேர்த்துக்கணும். ஞானம் புஷ்பம் தப புஷ்பம் தியானம் புஷ்பம் விசேஷதா. ஞானம் புஷ்பம்னா பகவத் ஞானம், எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். எம்பெருமான் சுவாமியாக இருந்துட்டு நாமெல்லாம் அவருக்கு தாசபூத்தர்களாக நாம் இருந்துட்டு இருக்கோம். நாம நிருபாதிக தாசபூத்தராக நாம் இருந்துட்டு இருக்கோம். அவர் நிருபாதிக சுவாமியாக இருந்துட்டு இருக்கார். இப்படிப்பட்ட ஒரு ஞானம், வேதாந்த ஞானம், பகவத் விஷயமான ஞானம், அது ஒரு புஷ்பம். தபஹா புஷ்பம், தபஹான்றது உடலை வருத்திக்கிறது, காயக்லேசம் பண்ணி ஏகாதசி வருது, உபவாசம் இருக்கும். அன்னைக்கு பசிக்காத போயிட்டுதான்னா கண்டிப்பா பசிக்கு தான் பசிக்கிறது. பசிச்சா கூட அந்த காயக்லேசத்தை பொறுத்து, அதாவது இந்த சரீரத்துல வரக்கூடிய சிரமத்தை பொறுத்துண்டு நாம பண்றோம். ஆகையால அதுவும் ஒரு தபஹா புஷ்பம். தியானம் புஷ்பம் விசேஷதா, பெருமாளை ஸ்மரிக்கிறது வேற, தியானம் பண்றது வேற. தியானம் பண்றதுன்றது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம்னு சொல்றது, தைல தாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம்னு சொல்றது. எப்பவுமே பெருமாளை நினைச்சுட்டே இருந்துட்டு இருக்கிறது, அதுதான் பகவத் தியானம். அந்த தியானம் புஷ்பம் இதை நாம பண்ணிட்டு, இது ஒண்ணு. சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணோ பிரீத்திகரம் பவேத். சத்தியம் அப்படின்னா நேர்மை, பொய் சொல்லாத இருக்கிறது மாத்திரமில்ல, அது நேர்மையாக நடந்துக்கிறது, அதுவும் தான் சத்தியம். இது அஷ்டவிதம் புஷ்பம், இப்படிப்பட்ட புஷ்பம் இருந்துட்டு இருக்க. இது விஷ்ணோ பிரீத்திகரம் பவேத், இந்த புஷ்பங்களை கொண்டு பெருமாளை ஆராதிச்சமானாக்க அது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தியை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கோம். இப்ப அதாவது இப்படிப்பட்ட ஆத்ம குணங்களோட பெருமாளை ஆராதிக்கணும் என்பதை சொல்லி சொல்றேன். இந்த புஷ்பங்கள் இருந்துடுத்துனாக்க பாக்கியமான புஷ்பங்களுடைய தேவையே இல்லை. ஒண்ணு, பாக்கியமான புஷ்பங்கள் எவ்வளவுதான் கூட கூட இருந்தாலும் கூட இந்த எட்டு விதமான ஆந்தரிக்கமான புஷ்பங்கள் கணக்கு இல்லாத போயிடுத்துனாக்க, இந்த புஷ்பங்கள் இது இல்லாத போயிடுத்துனாக்க அதனால எம்பெருமானுக்கு பிரீத்தி ஏற்படாது. ஆகையால தான் சொல்றேன், அபினிவர்த்தித அபிகமன விதி. இந்த அபிகமன விதியை நாம பண்ணிட்டு அஹிம்சாதிமயம் அஷ்டபுஷ்பமும் உபாதாய தொத் பிரபாவான்னு ஸ்லிஷ்ட அனு அதிர ஸ்லிஷ்ட பூர்வோத்தர புண்ணிய பாப ராசிம் அனன்ய யாஜினிம் அனன்ய தியாயினஞ்ச புருஷம் என்பதாக சொல்லி சொல்ற. இப்போ தொத் பிரபாவாத்து, உம்முடைய பிரபாவத்தினால, தொத் பிரபாவாத்து அஸ்லிஷ்ட பூர்வோத்தர புண்ணிய பாப ராசிம் அனன்ய யாஜினம். அதாவது எம்பெருமானிடத்துல பக்தி ஏற்பட்டு எம்பெருமானிடத்துல பரத்தை சமர்ப்பித்ததுனால பூர்வாகங்கள் சஞ்சித பாபங்கள் நாம ஏற்கனவே பண்ணி பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிற பாபங்கள், அந்த பூர்வாங்கங்கள் மொத்தம் போயிடுத்து. உத்தராகங்கள், அதாவது நாம தெரியாத பண்ணக்கூடிய பாபம், அந்த பாபத்துக்கு பலன் வராது. பலன் வராதுன்னாக்க அஸ்லேஷம், நாம் தெரியாத பண்ணதுனால அந்த பாபம்லாம் நம்மள ஒட்டாது. இப்படி இந்த பூர்வோத்தர அகங்கள் பாபங்கள் எதுவும் அதனுடைய சம்பந்தம் இல்லாதவனாக இருந்திருக்கிறவன் பூர்வோத்தர புண்ணிய பாப ராசி, இது புண்ணியத்துக்கும் சரி. அனன்ய யாஜினம், பெருமாளை தவிர வேற யாரையும் ஆராதனம் பண்ணாத இருக்கிறது. ஏன்னா எம்பெருமான இடத்துல பரத்தை சமர்ப்பிச்சாய் போச்சுனாக்க வேற தேவத்தை இடத்துல போய் நாம ஆசிரியமானாக்க ராஜ மகிஷி மடிப்பிச்சை புக்கா போலே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பெருமாளிடத்துல பரத்தை சமைச்சிட்டு சமர்ப்பிச்சுட்டு வேற தேவதைகளோட பலாந்தரத்தை கணக்கு நாம ஆரம்பிச்சோம்னாக்க ஒரு ராணியா இருந்துட்டு இருக்கிறவோ சாதாரணமா இருக்கிற வழிபோக்கங்கிட்ட போய் பிச்சை கேட்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி சொல்ற. அது பெருமாளுக்கு அவத்தியம், அது பெருமாளுக்கு இழுக்கு. அந்த மாதிரி இல்லாமல் அனன்ய யாஜினம், பெருமாளை தவிர வேற யாரையும் ஆராதிக்கிறவனாக
யாரையும் ஆராதிக்க மாட்டான் அப்படி இருந்துருக்கிற அனன்ய தியாயினஞ்ச புருஷம் பெருமாளையே சதா தியானம் பண்ணிட்டு இருக்கான் வேற எதை பத்தியும் அவன் தியானம் பண்ணாதவனாக இருந்துட்டு இருக்கான் அந்த புருஷனை ஆசன்ன முக்தி லாபம் வியவசாய ஜனித நிரவதிக பிரமோத பிரமோதம் அனுமோதித்தம் தொதேகாந்தினா விவேகேன சக துவரித்தம் ஆகமிஷ்யாமி நான் ஒன்று பண்ணுறேன் நான் இப்போ அந்த புருஷன் எப்படி இருந்துட்டு இருக்கான்னாக்க பெருமாளையே தியானம் பண்ணிட்டு இருக்கான் பெருமாளை தவிர வேற யாரையும் ஆராதிக்கல நிச்சயம் பகவத் ஆராதனாதிகள்லாம் பண்ணிட்டு இருக்கான் எப்பவுமே அந்த பகவத் சிந்தையோடு இருக்கிறபடினாலையும் எம்பெருமானிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சுட்டதுனால சஞ்சித பாபங்கள்லாம் போயிடுத்து இனிமே உத்தராகங்களும் அவனுக்கு எதுவும் வரப்போறதில்ல இப்படிப்பட்ட நிலையில இருந்துட்டு இருக்கிற புருஷன் அவன் கூடவே நினைச்சு பார்த்துட்டு இருக்கான் இந்த சரீர பாத்தம் தான் இந்த சரீரத்தை விடுறது என்னைக்கோ அன்னைய எதிர்பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கான் என்றோ நாளையோ என்று இது என்னைக்கு வரப்போறதுன்னு தெரியலையேன்னு நினைச்சுட்டு இருக்கான் அப்போ தனக்கு வரப்போற சந்தோஷத்தை நினைச்சுண்டு அப்படியே நாம போறோம் போயிட்டோமானா சிவிகுண்டத்துக்கு போனோமானா போகச்சையே நம்ம ஏற்கனவே இருக்கிறவாள்லாம் அங்க இருக்கிற நித்தியசூரிகள்லாம் நம்மளை எதிர்கொண்டு அழைக்க போறா பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினார் என்று சொல்ல மதிமுட மகன் மடந்தையர் அவள்லாம் எதிர இருக்கவள்லாம் அப்ச சதம் மாலாகஸ்தாக சதம் பணஹஸ்தாகான்னு சொல்லிட்டு அப்சரசுக்கள்லாம் நம்மளை வரவேற்க போகிறா நாம போய் சிவிகுண்டத்துல போக போறோம் சிவிகுண்டத்துக்கு போயிட்டு அந்த சேஷ பரியங்கத்துல காலை வச்சு ஏறி பெருமாள் மடியில போய் நாம உக்காண்டுக்கு போறோம்னு சொல்லி இதை அப்படியே நினைச்சுட்டு நினைச்சுட்டு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா நமக்கு வரப்போற இதுக்கு அந்த ஜனித்த நிரவதிக பிரமோதம் அனுபவித்தார் அதனுடைய சந்தோஷம் கொஞ்சம் நெஞ்சமான இல்லை அப்பேற்பட்ட சந்தோஷத்தை அது அதை வந்து அனுபவிக்கிறவன் அனுமோதம் தொத ஏகாந்தினா விவேகேன சக துவரித்தம் ஆகமிஷ்யாமி இப்படி அதை ஆமோதனம் செய்வதற்கு இப்ப புருஷனை போய் பார்த்து அவனோட விவேகனோட கூட நானும் போயிட்டு ஏகாந்தியா உண்மைய யாரு பெருமாளுடைய சங்கல்பத்தையே நம்பி இருக்கான் உண்மையே நம்பி இருக்கிறான்னாக்க பகவத் சங்கல்பத்தையே நம்பி இருக்கிற அந்த விவேகனோட கூட நான் சீக்கிரமா வரேன் நானே இப்ப நான் போய் புருஷனை நான் பார்த்துட்டு வரேன்னு விஷ்ணு பக்தி இந்த இடத்துல சொல்லி சொல்றா இன்றைய தினத்துல விஷ்ணு பக்திக்கும் சங்கல்பனுக்கும் ஏற்பட்ட உரையாடல் தான் அதுதான் நம்ம பார்த்தோம் இன்னைய தினத்துல நாம தெரிஞ்சின்ற விஷயம் என்னன்றதை பார்க்கணும் நல்லது நமக்கு நல்லதோ கெட்டதோன்ற வார்த்தையே சொல்லக்கூடாது நாம் விரும்புறதா இருக்கோ இல்ல விரும்பாததோ எதுவா இருந்தாலும் பெருமாளிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சுட்டோம்னாக்க அதை நாம அப்படியே ஏத்துக்கணும்ன்ற ஒரு பக்குவம் நமக்கு வரணும் ரெண்டாவது விஷயம் யாரெல்லாம் இந்த பகவத் கைங்கரியத்தை பெருமாளிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சுட்டு மோட்சார்த்தியா இருந்துட்டு இருக்கிறவா வேற ஒரு பிரயோஜனத்தை நாம அனாவசியமா விரும்பக்கூடாது ஆகையால அதெல்லாம் நமக்கே ஆனுஷங்கிகமா வந்தா அது பகவத் கைங்கரியத்துக்கு உபயோகப்படக்கூடியதாக இருந்ததுன்னாக்க அதை அங்கீகரிச்சுப்போம் இல்லைன்னா அதுக்காக நாம அலையக்கூடாது மூணாவது விஷயம் மீதி சுகங்கள் எல்லாமே நாம லோகத்துல நடக்கக்கூடிய சுகங்கள் எல்லாம் அது ஒரு கம்பேரிட்டிவ்லி தான் அது மீதி துக்கத்தை காட்டிலும் இது சுகம்தான்றதான் சொல்லவே தவிர இதுவே நிரந்தரமான சுகம் இல்லை இது அங்கங்க அனுபவிக்கிட்டே தான் அந்த விஷயம் தெரியும் அப்போ நிரந்தரமான சுகமாக இருக்கிறது எதுன்னா சேவைக்குண்டத்துல போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது தான் நிரந்தரமான சுகம் அப்படிப்பட்ட பகவத் அனுகிரகம் ஆச்சாரியால் மூலமா நமக்கு கிடைச்சிடுத்துனாக்க மீதிய பத்தி நாம நினைச்சும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது கிடைக்கலையே அது கிடைக்கலையேன்னு நாம விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது சாதக பட்சி மாதிரி நாம இருந்துக்கு போறோம் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான நிலை வரப்போறது அடுத்த விஷயம் நாம நித்தியம் பெருமாளுக்கு திருவாராதனாதிகள் பண்ணச்சு நம்மளுடைய ஆத்மகுணம் இருக்க இந்த க்ஷமா புஷ்பம் தயா புஷ்பம் எல்லாம் சொன்னாலே இந்த புஷ்பங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சர்வபூத தயா அஹிம்சா பிரசமம் புஷ்பம்னு சொல்லி புஷ்பம் இந்திரிய நிகிரகான்னு சொல்றது இது பகட்டுக்காக
ஒத்தர் சொல்றதுக்காக இதுக்காக எல்லாம் நாம காரியம் பண்ணக்கூடாது. ஆத்மார்த்தமா பகவத ஆராதனம் பண்ணணும். இப்படிப்பட்ட எண்ணங்களோட பெருமாளை ஆராதிக்கணும். இப்படி ஆராதனம் பண்ணிட்டு நமக்கு வரப்போகிற ஆச்சாரியன் மூலமாக நாம பரத்தை சமர்ப்பிச்சுட்டதுனால நமக்கு வரப்போற பரிபூர்ண பிரம்மானுபவத்தை நினைச்சு நாம சந்தோஷப்படணும். இதுதான் ஒவ்வொருத்தரும் நடந்துக்க வேண்டிய முறை என்பதை இன்றைய உபன்யாசத்துல நாம பார்த்தோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாதினை ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.